இன்றைய கட்சியின் அடிப்படையிலே ஒரு சிறிய சிந்தனை, ஒரு மிகப்பெரிய ஒரு இறை மனித கடவுள் மீது பக்தி கொண்ட ஒருவர் அதிகாலையிலே 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமாக கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு அங்கே மாலை செலுத்திவிட்டு கடவுளை வழிபடக்கூடியவர். அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் இவ்வாறு ஒரு திருவழியை நடந்து சென்று அந்த கோவிலை அடைய வேண்டும். அவ்வாறு அவர் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டினுடைய மாடியிலிருந்து குப்பை அவர் தலையிலே விழும். அவர் வருகின்ற பொழுது கரெக்டாக அவர் தலையிலே குப்பை விழும். அவர் மேலே திரும்பி பார்ப்பதுமில்லை, எதுவும் செய்வதில்லை. திரும்பி என்ன செய்வார்? வீட்டிற்கு செல்வார், குளிப்பார், மீண்டும் தண்ணியை சுத்தப்படுத்தி கொண்டு மீண்டும் கோவிலுக்கு செல்வார். இவ்வாறு நிலவும் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவர் செல்லுகின்ற பொழுது அந்த குப்பை அவர் மேலும் விழவில்லை, குப்பை விழவில்லை. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா குப்பை விழவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்? அந்த குப்பை விழுகின்ற அந்த மாடியினுடைய வீட்டிற்கு ஏறி சென்றார். ஏறி சென்று பார்த்த பொழுது அங்கே ஒரு வயதான பாட்டி என்ன செய்ய ரொம்ப சுகம் இல்லாமல் காய்ச்சலால் படுத்து கிடந்தார். அப்பொழுது அந்த பாட்டியை அவர் என்ன செய்தார்? மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு மருத்துவ உதவி கொடுத்து மீண்டும் வீட்டிலே கொண்டு வந்து விட்டுவிட்டு மீண்டும் அந்த கோவிலுக்கு செல்வதற்காக கிளம்பிய பொழுது அந்த பாட்டி கண்ணியை விட்டு அவருடைய காலை கட்டி பிடித்து கொண்டு அழுதாங்க. என்னன்னா, நான் தான் உங்க மேல குப்பையை கொட்டினேன், இந்த மாதிரி குப்பையை கொட்டினேன் என்று தெரிந்தும் கூட நீங்கள் வந்து என்னை வந்து இந்த மாதிரி சுகமில்லாத இந்த வேலையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று எனக்கு வந்து மருத்துவ உதவி கொடுத்து கொண்டாந்து விட்டு விட்டு செல்லுகிறீர்கள், உங்களுடைய அன்பு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த இறை மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்டார். இயேசு கிறிஸ்து என்பார்களே, இந்த நச்சியிலும் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். உங்களை உங்கள் மீது பகைமை காட்டுபவர்களை அவங்க மேல் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். உங்களுடைய துன்புறுத்துவதற்காக நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் கடவுள் வந்து நிறைவுள்ளவராக இருக்கின்றார். அவருடைய படைப்புகளாகிய நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஒரே மகனை அனுப்பியது எதற்காக? இந்த மனுக்குலத்தின் மீது அவர் கொண்ட அன்பின் வெளிப்பாடுதான். அதைத்தான் வந்து நம்ம அருளப்பன் லட்சியின் 3:16 திருவசனத்திலே வாசிக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு கையளிக்கின்ற வகையில் அன்பு செய்தார். அதுதான் இன்றைய அல்லேலூயா திருவசனத்திலும் நாம் படித்தோம். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை சுட்டி காட்டுகின்றார். அங்கே மோயேசுடைய சட்டங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லியுள்ளதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகைவரை நீங்கள் வெறுக்க வேண்டாம், உங்களை துன்புறுத்துவரை நீங்கள் வெறுக்க வேண்டாம், மாறாக அவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதுதான் வந்து கிறிஸ்துவ வாழ்வின் நெறிமுறை. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவியை அவர் ஏற்க நேர்ந்தது. இருந்த போதிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுதும் கூட என்ன சொல்கிறார்? தன்னுடைய தந்தையை பார்த்து, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பிழையை மன்னியும் என்று அவர்களுக்காக தந்தையிடம் அன்றாக இருந்தார். எனவே இந்த சமூகத்திலே வாழ்கின்ற பொழுது நிறைய வரும் எதிர்ப்புகள் வரும், நிறைய பகைமையை நாம் சந்திக்க நேரிடும். அப்பொழுதெல்லாம் நாம் அதை கடவுளிடம் ஒப்படைத்து விடுகின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழி நடத்துவார். அதுதான் வந்து ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு புனிதர்களுமே வந்து ஏதோ நல்ல அதாவது வசதிகளோடு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போதிக்கவில்லை. அவர்கள் எங்கேயோ பிறந்தார்கள், எங்கேயோ வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அவர்களுடைய உயிரை பறிக்க உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கூட வந்தது. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய புனிதர்களை நாம் பார்க்கின்றோம். புனித அருளானந்த கோரியூரிலே அவர் தலை பெற்றுண்டு அவர் வந்து நச்சீதிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். அதே போன்று நிறைய புனிதர்கள் வந்து இந்த மாதிரி
கிறிஸ்துவின் உணர்ச்சி அறிவித்த பொழுது இந்த மாதிரி எதிர்ப்புகளையும் பகைமையையும் அவர்கள் சம்பாதித்தார்கள். துன்பங்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. இருந்த போதிலும் கூட அவர்கள் நிலையாக நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துரைப்பதற்கும் அவருடைய பணியை செய்வதற்கும் அவர்களுக்கு எங்கிருந்து அந்த ஆற்றல் கிடைத்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது கடவுளுடைய செயல். ஏனென்றால் நச்சீதி அறிவிப்பது என்பது கடவுளுடைய செயல். அதை வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதனின் வழியாக செயல்படுத்துகிறார். அவ்வாறு செயல்படுத்துகின்ற பொழுது அந்த மனிதர்களை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களை கடவுள் நிச்சயமாக எதிர்ப்பார் இல்லையா? அதுதான் வந்து நாம் எல்லா நச்சீதியிலும் பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம். கடவுள் வந்து அந்த மக்களுக்கு சார்பாக, அந்த மனிதர்களுக்கு சார்பாக நின்று போரிடுகின்றார் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். ஆகையால் இறை மனிதர்களை, இறை பணியை செய்யக்கூடிய மனிதர்களை யார் நாம் எதிர்க்கின்றோமோ நிச்சயமாக அதை நாம் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பின்னால் அவர்களை இருந்து அவர்களை செயலாற்றுவது யார் அப்படின்னு சொன்னால் கடவுள்தான். ஆகையால் இறை மனிதர்களுக்கு நாம் உரிய மதிப்பு கொடுத்து அவர்களுடைய அந்த இறைப்பணியிலே நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆகையால் இது அந்தூனியாலும் இதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே இறைவனியிலே யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நாம் செயல்படுகின்ற பொழுது கடவுள் நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். யார் யார் அந்த இறை மனிதர்களுக்கு எதிராக போராடுகிறார்களோ அல்லது எதிர்க்கிறார்களோ நிச்சயமாக கடவுள் அவர்களை நிச்சயமாக தண்டிப்பார். அதைத்தான் வந்து விவிடயத்திலே நாம் தெளிவாக ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகத்திலும் அதுதான் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. எனவே கடவுளுடைய அந்த அருள் பலன்களை பெற வேண்டுமானால் நாம் கடவுளை போன்று நிறைவுள்ளவர்களாக இருப்போம். கடவுளுடைய மனிதர்களை மதித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பக்கப்படமாக இருந்து செயல்படுவோம்.